வெல்கம் டு அவர் 360 டிகிரி டிவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க, ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஆக்ஷன் அப்படின்றத ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் ஆக்ஷன்னா என்ன அப்படின்றது நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஆக்ஷன் அப்படின்றது எதுவும் இல்லைங்க சார். நீங்கள் இப்போ வந்து நார்மலாக நீங்கள் பார்த்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒரு ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ரு ஆனீங்க, அதாவது ஃபோட்டோ ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ரு ஆனீங்க அப்படின்னாக்கா, அவங்க உங்களை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆவீங்க. என்ட்ரு ஆனவுடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, எடுத்து கரெக்ஷன் பண்ணிட்டு கிராப்லாம் பண்ணுவாங்க. கிராப் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் கீ மேலே வந்துட்டு ஒன்று அழுத்துவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உட்காரம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது, அந்த ஷார்ட்கட் கீஸ் அழுத்து நம்ம வந்துட்டு அந்த ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ஷன்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். அதை ஃபோட்டோஷாப்பில் நம்மளாலையும் க்ரியேட் பண்ண முடியும். அந்த ஆக்ஷன்ஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த டியூட்டோரியலில். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியான ஒரு டியூட்டோரியல் தான். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா காமனாக எல்லாருமே தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பேர் ஸ்டுடியோ வச்சுருக்கவங்களுக்கு இது தெரியாது. சில பேர் ஆக்ஷன் சொல்லிட்டு வித்துட்ருப்பாங்க. இந்த இதிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம இதிலேயே வந்துட்டு ஆல்பம் டிசைனிங்லாம் பண்ணுவாங்க. ஆக்ஷனில் ஆல்பம் டிசைனிங்லாம் பண்ணுறது ஆக்ஷனில் தான் பண்ணுவாங்க. சில நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த எக்ஸிபிஷன் போகும்போது ஆக்ஷன் சொல்லி சேல் பண்ணிட்டுருப்பாங்க, அதை வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஆக்ஷனை வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் நம்மளாகவும் ஆக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னாக்க நான் ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் பார்த்துறேன். இப்போ வந்துட்டு சின்னதாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு எப்படி பண்ணுறது, ஆக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அடுத்த டியூட்டோரியலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி ஒரு ஆல்பம் இது மாதிரிலாம் வந்துட்டு போக போக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ வந்துட்டு நார்மலாக ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எடுத்துட்டேன். ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எடுத்துக்கிறேன் ஒரு ஃபியூ மினிட்ஸுங்க. யா, ஓகே 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 ஓகே. இவங்களோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இவங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம போட போகிறோம். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போகிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கிராப் டூல் எடுப்போம். கிராப் டூல் எடுத்து கிராப் பண்ணுவோம். இது காமனான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டச்சப்லாம் கொடுத்துட்டு கண்ட்ரோல் நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து கிராப் பண்ணுவோம். நார்மலாக வந்துட்டு கிராப் பண்ணுவோம். கிராப் பண்ணிவிட்டு கிராப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், சைஸ் பாஸ்போர்ட் சைஸுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது. ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோட சைஸ் என்ன அப்படின்னாக்க 3.5 சென்டிமீட்டர் அண்ட் 4.5 சென்டிமீட்டர். இதுதான் நம்ம பாஸ்போர்ட் சைஸோட ஃபோட்டோவோட சைஸ். ஸோ சென்டிமீ ஒன்று பிக்சலில் வந்துடுச்சு, மேலே பாருங்கள் சென்டிமீட்டரில் வந்துட்டு கொடுக்கணும். சென்டிமீட்டர் அண்ட் ரெசல்யூஷன் வந்துட்டு 300. நம்ம எப்பயுமே கொடுக்குறது 300 ரெசல்யூஷன். அந்த 300 ரெசல்யூஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ மேலே வந்துட்டு எப்படி க்ராப் பண்ணுறேன், க்ராப் பண்ணுறேன் மேலே. எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி கேப் விட மாட்டோம் நம்ம மேக்ஸிமம். ஸோ லைட்டாக வந்துட்டு கேப் நான் க்ராப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துருச்சு. வந்தவொடனே நான் ஒரு 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது நம்ம டெக்னிக்கல் வேர்டில் சொல்லணும் அப்படின்னாக்கா மேக்ஸி சைஸ் கார்டில் வந்துட்டு 8 பாஸ்போர்ட் சைஸாக அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நம்ம நார்மலாக எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஆல்ட்ரு ப்ரெஸ் பண்ணி பண்ணியிருப்போம் நிறையா ஸ்டுடியோவில். இப்போ நான் ஆக்ஷனாக எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா விண்டோஸ்க்குள்ளே போயிட்டு ஆக்ஷன் அப்படின்ற ஒரு பார்ட் எடுக்கிறேன். அதாவது Alt F9 கொடுத்திங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். இந்த ஆக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் எம்டியாக வச்சிருக்கேன். இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் வந்துட்டு இன்பில்டாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்காம இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இங்கே இந்த கார்னரில் வந்துட்டு க்ரியேட் நியூ ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஷன் ஒன்று வந்து பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நீங்கள் நேம் எழுதிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றத நேம் எழுதிக்கிறேன், பிஎஸ் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் நார்மலாக. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கீ, நான் எந்த கீயை கிளிக் பண்ணால் இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றத வந்துட்டு நான் இதை செலக்ட் பண்ணிடுறேன். ஒரு F3 வந்துட்டு நான் கிளிக் பண்ணிடுறேன். F3 கிளிக் பண்ண அப்படின்னாக்கா எனக்கு இந்த நான் இப்போ பண்ண போகிற ஆக்ஷன் வந்துட்டு எனக்கு அப்படியே நடக்கணும். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க, இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆல்ரெடி கிராப் பண்ணி வச்சாச்சு. நான் ஆக்ஷன் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிராப் பண்ணிட்டு தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும். ரெக்கார்ட் பண்ணிட்டு கிராப் பண்ணக்கூடாது. இந்த ஆக்ஷன் வந்துட்டு பண்ணும்போது அதே மாதிரி கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒரே ஷாட்டில் வந்துட்டு முடிக்கணும் நீங்கள் இந்த ஆக்ஷனை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது வந்துட்டு நான் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை உருவாக்கணுமே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஃபைல் நியூ லேயருக்கு உள்ள வந்துட்டு என்ட்ரு ஆகிறேன். நியூ ஃபைல்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா மேக்ஸி சைஸ் என்ன, நம்மளுக்கு இன்ச்சஸில் போயிட்டு 6x4 வித்து வந்துட்டு 6 ஹைட்டு வந்துட்டு 4 சாரி இப்படியும் கொடுக்கலாம். இல்லை வந்துட்டு ஹைட்டு வந்துட்டு 4 வித்து வந்துட்டு 6 கொடுத்தீங்கன்னா அதை ஹைட்டு வந்துட்டு பெருசாக இருக்கும், வித்து வந்துட்டு சின்னதாகிடும். ஸோ இதுவே எனக்கு பெட்டராக இருக்குது. 6x4 கொடுக்குறேன். கொடுத்து ஓகே கொடுத்துறேன் அப்படின்னாக்க எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். மேக்ஸிமம் நம்ம இப்படி தான் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம வந்துட்டு போடுவோம். ஏன்னா இதான் வந்துட்டு நம்மளுக்கு பெட்டரான வேவாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் டேப் அப்படின்னாக்கா அடுத்த ஸ்க்ரீனுக்கு நம்மளுக்கு மாறும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆல் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். கண்ட்ரோல் சி காப்பி. ஓகேங்களா? திரும்பி கண்ட்ரோல் டேப் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இந்த மூட்டில் வந்துட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இப்படி ரெடியான உடனே உங்களுக்கு வந்துட்டு பார்டர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபோட்டோ வந்துட்டு சில பேர் பார்டர்ஸ்லாம் கொடுப்பீங்க. இல்லை எனக்கு இப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு காமனாக நான் நகதி வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா நகதி வச்சுக்கலாம். இது உங்கள் விஷயம். ஸோ இல்லை எனக்கு வந்து பார்டர் வேணும் அப்படின்னாக்கா இமேஜ்குள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு
எடிட்டில் போயிட்டு ஸ்ட்ரோக்குன்ட்ருக்கு பார்த்தீங்களா, ஸ்ட்ரோக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு 2 or 1 வந்துட்டு பார்டர் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு என்ன கலர் வேணுமோ, ரெட்டோ பிளாக்கோ ப்ளூவோ, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜை சுற்றினா பார்டர் வந்துடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 4 பார்டர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டூப்ளிகேட் மூவ் பண்ண முடியும். நம்மளால் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு டூப்ளிகேட் மூவ் பண்ணும். இதையும் ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் மூவ் பண்ணிங்கன்னா ஈவனாக உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இப்படி மூவ் பண்ணி வச்சிடறேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஸ்பேஸை திரும்பியும் வந்துட்டு மூவ் பண்ணி இன்னொன்று வைக்கிறேன், சேம் ஈவன் ஸ்பேஸாக வந்துட்டு வச்சிடணும். ஓகேங்களா, அண்ட் தேர்ட் ஒன்றும் மூவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஓகே, கொஞ்சம் மூவ் பண்ணி இப்படி வச்சிடறேன். ஓகேங்களா, எல்லாமே கொஞ்சம் ஈவன் ஸ்பேஸாக வச்சிடறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ண போகிறேன். மெர்ஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னாக்கா நம்ம S7 எடுத்துனிங்கன்னா சைடில் லேயர் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும்ல, அதில் பார்த்துக்கலாம் லேயர் ஷோ ஆகுதுங்களா. இதில் இந்த லேயரில் வந்துட்டு கண்ட்ரோல் ஈ கொடுத்தீங்கன்னா ஒன்று ஒன்றா மெர்ஜ் பண்ணிடுறோம், எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிடும். மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அப்படியே வந்துட்டு அந்த ஆல்டியும் ஷிஃப்டியும் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த லேயர்ஸ் அப்படியே கீழே இறக்கிறேன். கீழே ஒரு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வச்சிடலாம். சாரி, ஷிஃப்ட்டை கொஞ்சம் மிஸ் பண்ணதுனால கொஞ்சம் எனக்கு தள்ளி போயிடுச்சு. ஷிஃப்ட்டை அழுத்திட்டே வந்தீங்க, அழுத்தி வந்து இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேங்களா, ஆல்ட்டையும் ஷிஃப்ட்டிங்க ஷிஃப்ட்டை மட்டும் இல்லை ஆல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தபோது கீழே இறக்குனீங்க அப்படின்னாக்க ஈவனாக வந்து உங்களுக்கு பேட்ச் ஆகும். ஓகேங்களா, இப்படி ஆன உடனே நீங்கள் ரெக்கார்டாக ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ எடுங்க. வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நான் அதை க்ராப் பண்ணுறேன். இந்த இவங்களோட ஃபோட்டோ எடுத்துருக்கேன், இதை நான் க்ராப் பண்ணுறேன். சேம் அதே வந்து பொசிஷனில் வச்சு 3.5 4.5 க்ராப் பண்ணுறேன். க்ராப் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபோட்டோ கிரியேட் ஆயிரும். இப்போ நான் F3 கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். F3 கொடுத்தேன் அப்படின்னாக்கா இவங்களோட ஃபோட்டோ அந்த பார்டர்லாம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 8 பாஸ்போர்ட் ஃபோட்டோவை கிரியேட் ஆகிக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆக்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தட். ஓகேங்களா, இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஆல்பம் டிசைன் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்த்த டியூட்டோரியல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு இதில் வந்துட்டு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் எனக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 360arrows teacher@gmail.com. இந்த மெயிலுக்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணலாம். உங்களோட இந்த இதான் வந்துட்டு என்னோட கரெக்டான மெயில் ஐடி 360arrows teachers@gmail.com. இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் மெயில் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் வேணுனாலும் இந்த இதில் வந்துட்டு எனக்கு மெயில் பண்ணி அனுப்புங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்தங்கள் இருந்தாலும் இந்த மெயிலுக்கு அனுப்பலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.